ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் 7th ஃபஸ்ட் டேர்மில் உள்ள ஆசிரியர்கள். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நாமக்கல் கவிஞர். ஓகே, ஆசிரியர்கள் எடுத்துட்டாலே ஒரு 7 க்வெஸ்டின்ஸ் நம்மளாவே கேட்டுக்கலாம். அந்த 7 க்வெஸ்டின்ஸ்லாம் ஊர், பெற்றோரோட பேர், அவங்களுடைய காலம். ஓகேவா, இந்த க்வெஸ்டின்ஸ் இந்த இதுக்கெலாம் எனது பழைய புக்கில் ஆன்சர் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து அதெல்லாம் எதுவுமே இம்பார்ட்டண்டாக இல்லாத மாதிரி அதில் இது எதுவுமே கொடுக்கவே இல்லை. ஸோ நம்ம அதை விட்டுடலாம். ஃபஸ்ட்டு வந்து பெயர், அவருடைய இயற்பெயர் வே ராமலிங்கனார். அவருடைய இயற்பெயர் வே ராமலிங்கனார். சிறப்பு பெயர்கள் நாமக்கல் கவிஞர், காந்திய கவிஞர், தமிழக அரசவை முதல் அரசவை கவிஞர். ஓகேவா, தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர். ஸோ இதுதான் அவருடைய சிறப்பு பெயர். அடுத்து பார்க்கலாம். அவர் எழுதிய நூல்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஆசிரியர் எழுதிய நூல்கள் என் கதை, சங்கொலி, மலைக்கல்லன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள். பாட புத்தகத்தில் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் அப்படிங்கிற கவிதை தொகுப்பிலிருந்து எங்கள் தமிழ் அப்படிங்கிற தலைப்பில் பாடல் கொடுத்துருக்காங்க. இவருடைய சிறப்பு ஆல்ரெடி பார்த்தாச்சு, தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் இவர் தான். கண்ணதாசனம் அரசவை கவிஞராக இருந்திருக்காங்க. முதல் அரசவை கவிஞர் நாமக்கல் கவிஞர். ஓகே, இவருடைய தொழில் என்ன? தொழில் அல்லது பன்முகத்திறன் எதுனாலும் ஒன்று தான். ஸோ இவர் வந்து கவிஞர், தமிழறிஞர், விடுதலை போராட்ட வீரர். ஓகேவா, கவிஞர், தமிழறிஞர், விடுதலை போராட்ட வீரர். இதுவும் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த இதில் எது சரின்னு கேட்பாங்க இல்லையா, இந்த கூற்றுகளில் எது சரின்ட்டு அதில் கேட்கலாம். இவரை காந்திய கவிஞர் என்று சொல்கிறதுக்கு காரணம், காந்திய கொள்கைகளை பின்பற்றியதால். ஓகேவா, காந்திய கொள்கைகளை பின்பற்றியதால் இவர் வந்து காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுறாங்க. அடுத்து பார்க்கலாம். உடுமலை நாராயண கவி. உடுமலை நாராயண கவி. ஓகே, உடுமலை நாராயண கவி, இவருடைய சிறப்பு பேர் வந்து பார்த்திங்கன்னா பகுத்தறிவு கவிராயர். பகுத்தறிவு கவிராயர் தன்னுடைய கவிதைகளில் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியிருக்காங்க. ஓகே, ஸோ பகுத்தறிவு கவிராயர். அடுத்து இவர் எழுதிய நூல், ஒரே ஒரு நூல் தான், அதுவும் பாடப்பகுதியில் இருக்கிறதுனால ஒன்றல்ல இரண்டல்ல அப்படிங்கிற தலைப்பில் இருக்கிற பாடல். ஒன்றல்ல இரண்டல்ல, இவருடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதை படைத்தவர். நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகள் படைத்தவர் இவர். ஓகேவா, அடுத்து இவருடைய தொழில் திரைப்பட பாடலாசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் இருந்திருக்காங்க. திரைப்பட பாடலாசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் இருந்திருக்காங்க. ஸோ இவருடைய சிறப்பு ரொம்ப முக்கியம். நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகளை படைத்தவர். அவருடைய பெயரும் முக்கியம், பகுத்தறிவு கவிராயர். அடுத்தது சுரதா. அடுத்தது சுரதா. ஓகே, சுரதா, சுரதாவினுடைய இயற்பெயர் ராசகோபாலன். சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன். அவருடைய சிறப்பு பெயர் உவமை கவிஞர். இவர் தன்னுடைய கவிதைகள்லாம் அதிகமாக உவமைகளை வந்து கையாண்டதுனால உவமை கவிஞர் என்று அழைக்கப்படுறாங்க. ஓகே, சுரதா அப்படிங்கிறதுக்கு அந்த பேருக்கு ஒரு விளக்கம் தராங்க. இவர் வந்து பாரதிதாசனுடைய ஒரு அவருக்கு பிடிச்சவங்க. ஓகேவா, சுரதாவுக்கு பிடிச்சவங்க பாரதிதாசன். ஓகே, பாரதிதாசனுடைய இயற்பெயர் சுப்புரத்தினம். ஸோ அந்த பேரை சுப்புரத்தின தாசன் அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க இவங்க. அதனுடைய சுருக்கமே சுரதாம். ஓகேவா, எப்படி பாரதிதாசன் பாரதியாரோட ஃபேனோ, அது மாதிரி சுரதா பாரதிதாசனுடைய ஃபேனு. ஓகேவா, அதனால் பேரை வந்து சுப்புரத்தின தாசன் வச்சாங்க. அதன் சுருக்கம் தான் சுரதா. இவர் உவமை கவிஞரனவும் அழைக்கப்படுறாங்க. இவருடைய இயற்பெயர் ராசகோபாலன். அடுத்து இவர் எழுதிய நூல்கள் துறைமுகம், தேன்மலை, அமுதும் தேனும். துறைமுகம், தேன்மலை, அமுதும் தேனும். பாடப்புத்தகத்தில் தேன்மலையில் இயற்கை எழில் அப்படிங்கிறதுல காடு அப்படிங்கிற டைட்டிலில் பாடல் இடம்பெற்றிருக்கு. ஓகேவா, ஸோ அவ்வளோதாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒன்றே ஒன்று தான், இந்த பாடல் பார்க்கும்போது கிளிக்கண்ணி அப்படின்னு ஒன்று வந்து சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, கிளியின் மொழியை போல பேசும், கிளியின் மொழி போல இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி அமைக்கப்படும் ஒரு இசை பாடல் வகை அல்லது பாவகை தான் கிளிக்கண்ணி. ஓகேவா, கிளி கன்னி, ஆல்ரெடி கன்னி பராபர கன்னி தாயுமானவர் எழுதிய பாடல். கன்னினா இரண்டடிகளில் பாடப்படும் பாடல் வகை பார்த்துருப்போம். ஸோ அது போல் இந்த இது. அடுத்து ஓகே, அடுத்தது ராஜமார்த்தாண்டம். ராஜமார்த்தாண்டம், ஸோ இவர் வந்து புது
கவிஞர், ஓகேவா? நெல்லை சோமுத்து கவிஞர் புவியரசு மாதிரி இவர் வந்து புதுசு. ராஜா மார்த்தாண்டம். ஸோ இவரை பற்றின இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாம். இவர் எழுதிய நூல்கள், இவர் எழுதிய நூல்கள் ராஜா மார்த்தாண்டம் கவிதைகள். ராஜா மார்த்தாண்டம் கவிதைகள், கொங்குத்தேர் வாழ்க்கை, அப்படியே நிற்கட்டும், அந்த மரம், மொத்தம் மூணு நூல்கள் தான் இவர் எழுதியிருக்காங்க. பாடப்புத்தகத்தில் மூணு தான் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு ராஜா மார்த்தாண்டம் கவிதைகள். இதை ஏன் சொல்கிறாங்கன்னா, தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு பெற்ற நூல், ஓகேவா? தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு பெற்ற நூல். அடுத்தது கொங்குத்தேர் வாழ்க்கை. இது வந்து என்ன கேட்டிங்கன்னா, சிறந்த கவிதைகளை எல்லாம் தொகுத்து கொங்குத்தேர் வாழ்க்கை அப்படின்னு ஒரு நூலை வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேவா? சிறந்த கவிதைகள் சொல்லக்கூடிய நிறைய கவிதைகளை திரட்டி அதை கொங்குத்தேர் வாழ்க்கை அப்படின்னு நூலாக கொடுத்துருக்காங்க. அடுத்து அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அப்படிங்கிற டைட்டிலில் ஒரு பாடல் பாடப்புத்தகத்தில் இருக்குது. ஸோ அது இவர் எழுதிய ஒரு நூல், அவ்வளோதான். மொத்தம் மூணே மூணு நூல் தான். அடுத்து இவருடைய தொழில் இல்லைன்னா பன்முகத்திறன், கவிஞர் இதழாளர் கவிதை திறனாய்வாளர். கவிஞர் இதழாளர் கவிதை திறனாய்வாளர், கவிதை திறனாய்வாளர். ஸோ அந்த மாதிரி சிறந்த கவிதைகள்லாம் தொகுத்தார் இல்லையா, அதனால் கவிதை திறனாய்வாளர் இவர். இதழாளர், இவர் வந்து கொல்லிப்பாவை அப்படிங்கிற ஒரு சிற்றிதழை நடத்தினாங்க, அதனால் இவர் வந்து இதழாளர், ஓகேவா? ஸோ இவ்வளோதாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, நான் வான மாமலை, அவர் எழுதிய நூல் வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல், அதில் பாடப்பகுதியில் பாஞ்சேவலம். ஸோ இவ்வளோதான், இந்த ஆசிரியர் பற்றின டீட்டெயிலே இவ்வளோதாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மன், அவங்கள பற்றின நிறைய கதைப்பாடல்கள் வந்து வழக்கத்தில் வந்து இருந்திருக்கு. அதில் சிலவற்றை இவர் தொகுத்து வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் அப்படின்னு ஒரு நூலாக வந்து தொகுத்துருக்காங்க. அதில் உள்ள ஒரு பாடல் தான் நம்ம பாடப்பகுதியில் இருக்குது, பாஞ்சேவலம். இதை தொகுத்தவர் நான் வான மா மலை, ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இன்ஃபர்மேஷன். ஓகே, கண்ணதாசன் புக்கில் உள்ள இன்ஃபர்மேஷன் மட்டும்தாங்க, ஓகேவா? ஸோ கண்ணதாசனுடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா முத்தையா. இவர் கவியரசு அப்படிங்கிற சிறப்பு பெயரும் இவருக்கு வந்து இருக்குது. இவர் சிவகங்கை மாவட்டம் சிறுகுடல்பட்டி சாத்தப்பன் விசாலாட்சி. ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி பழைய புக்கில் படிச்சிருந்தா ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஒன்றும் இல்லை. கண்ணதாசன் அவருடைய இயற்பெயர் முத்தையா, சிறப்பு பெயர் கவியரசு. இது வந்து அவங்க அம்மா அப்பா, அண்ட் அது வந்து இவருடைய ஊர். ஓகே, வேறு ஒன்றுமே கொடுக்கலாங்க. இவர் வந்து தமிழக அரசவை கவிஞராக இருந்திருக்காங்க, அண்ட் இவர் எழுதிய ஒரே ஒரு நூல் தான் கொடுத்துருக்காங்க, இயேசு காவியம். இயேசு காவியம் அதில் மலைப்பொழிவு அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம பாடப்பகுதியில் இடம்பெற்றிருக்கு. இயேசு காவியம் பார்த்திங்கன்னா இயேசுவின் வாழ்க்கை வரலாறு மற்றும் அறிவுரைகளை கூறுவதாக உள்ளது, ஓகேவா? இயேசு வழங்கிய அறிவுரைகளை கூறுவதாக உள்ளது. ஸோ இதுதான் இயேசு காவியம். கண்ணதாசனில் இவ்வளோ தான் இன்ஃபர்மேஷனே அங்கே. ஸோ அவருடைய பெயர், அப்புறம் அந்த அவருடைய நூல், அப்புறம் அவருடைய சிறப்பு, வேறு எதுவுமே இல்லை. அடுத்து பார்த்துடலாம். தேனரசன் இவருக்கும் அதே மாதிரி தாங்க, அவருடைய நூல்கள் மட்டும்தான் முக்கியமாக கொடுத்துருக்காங்க. மண்வாசல், வெள்ளை ரோஜா, பெய்யுது பழகிய மேகம், ஓகேவா? இது இவர் எழுதிய நூல்கள். பாடப்பகுதியில் பெய்யுது பழகிய மேகம், அதிலிருந்து ஒரு வேண்டுகோள் அப்படிங்கிற தலைப்பில் உள்ள பாடல் இடம்பெற்றிருக்கு. இவர் வானம்பாடி, குயில், தென்றல் அப்படிங்கிற இதழ்களில் கவிதைகளை எழுதியிருக்காங்க. வானம்பாடி, குயில், தென்றல் இதழ்களில் கவிதைகள் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் ஒரு தமிழ் ஆசிரியர், தேனரசன் ஒரு தமிழ் ஆசிரியர். அடுத்து சமுதாய சிக்கல்களை எல்லல் சுவையோடு பாடுவதில் வல்லவர். சமுதாய சிக்கல்களை எல்எல் சுவையோடு பாடுவதில் வல்லவர். எல்எல்னா எனது நக்கல் பண்ணுற மாதிரி, ஓகேவா? ஸோ கண்ணதாசன், அடுத்து தேனரசன், அடுத்தது காலமேக புலவருடைய இயற்பெயர் வரதன். இயற்பெயர் வரதன், இவருக்கு ஏன் காலமேக புலவர் அப்படின்னு வந்துச்சுன்னா, கார்மேகம் போல, கார்மேகம் எப்படி டக்குன்னு மலையை பொழியுதோ அது போல விரைந்து பாடுவதில் வல்லவர். அதனால தான் இவர் என்ன சொல்கிறாங்க, காலமேக புலவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இவர் எழுதிய நூல்கள், அது மட்டும்தாங்க கொடுத்துருக்காங்க, வேறு எதுவுமே கொடுக்கல. பாருங்கள், திருவானைக்கா உலா, சித்திர மடல், சரஸ்வதி மாலை, பரபிரம்ம விளக்கம், இதெல்லாம் இவர் எழுதிய நூல்கள். இவர் எழுதிய சில பாடல்கள் தனிப்பாடல் திரட்டு அப்படிங்கிற நூலில் இருக்குது. தனிப்பாடல் திரட்டு அப்படிங்கிற நூலில் இவர் எழுதிய சில பாடல்கள் இருக்குது. அதிலிருந்து தான் நம் பாடப்பகுதியில் கீரைப்பாத்தியும்
குதிரையும் அப்படிங்கிற ஒரு பாடல் இடம்பெற்றிருக்கு. அது இரட்டுற மொழிதல் அப்படின்னா, ஸோ ஒரே சொல்லே ரெண்டு பொருளை வந்து தர மாதிரி இருக்கும். பேசிக்காக காலமேக புலவர்னாலே இந்த இரட்டுற மொழிதல் தொடர்பான பாடலாக தான் இருக்கும். ஸோ கண்ணதாசன் பார்த்தாச்சு, தேனரசன் பார்த்தாச்சு, அடுத்து ஓகே. ஸோ அடுத்து பாருங்கள், சே பிருந்தா வந்து புது ஆசிரியர். ஓகேவா, புது ஆசிரியர் பெண் புலவர்கள் இவங்க சிறப்பானவங்க. ஓகே, ஸோ புது ஆசிரியர் இவங்க எழுதிய நூல்கள் பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. வீடு முழுக்க வானம், மலை பற்றிய பகிரல்கள், மகளுக்கு சொன்ன கதை, மூணே மூணு நூல்கள் தான் இவங்க எழுதியிருக்காங்க. வீடு முழுக்க வானம், மலை பற்றிய பகிரல்கள், மகளுக்கு சொன்ன கதை பாடப்பகுதியில், மகளுக்கு சொன்ன கதையிலிருந்து தன்னை அறிதல் அப்படிங்கிற டைட்டிலில் பாடல் இடம்பெற்றிருக்கு. தன்னை அறிதல் அப்படிங்கிற தலைப்பில் பாடல் இடம்பெற்றிருக்கு. ஸோ அதை தாண்டி வேறு எதுவுமே இல்லைங்க. கீவா ஜெகநாதன், அடுத்தது கீவா ஜெகநாதன். இவர் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது தொழில் தொடர்பான நாட்டுப்புற பாடல்களை எல்லாமே தொகுக்கிறாரு ஒன்றா மலை அருவி அப்படிங்கிற பேரில். நம்ம பாடப்பகுதியில் உழவு தொழில் தொடர்பான ஒரு பாடல் இடம்பெற்றிருக்கு, வயலும் வாழ்வும் அப்படிங்கிற தலைப்பில், அவ்வளோதாங்க. ஸோ மலை அருவி, தொழில் தொடர்பான நாட்டுப்புற பாடல் எல்லாமே இதில் இருக்குது. நம்ம பாடப்பகுதியில் வயலும் வாழ்வும் அப்படிங்கிற டைட்டிலில் பாடல் வந்திருக்கு. அது என்ன தொழில்னா உழவு தொழில், அது என்ன தொழில்னா உழவு தொழில்.